ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இசைப்பள்ளி அதாவது தமிழ்நாடு மியூசிக் ஸ்கூலில் இப்போதைக்கு அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ட் இன்ஸ்டியூஷன்னு. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு வகையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தா யூனிவர்சிட்டி இருக்குது, அது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. அதுக்கடுத்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் காலேஜஸ் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது, அதேமாரி ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சருக்கான காலேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ்க்கான அட்மிஷன் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ கண்டிப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போடும். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மியூசிக் ஸ்கூல் வந்து பார்த்தா அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, தொடுக்க பாருங்கள். ஸோ ஸ்கூலில் போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மொத்தம் வந்து ஆறு விதமான கோர்சஸ் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் என்ன, குரல் இசை வந்து சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் தவில், பரதநாட்டியம், மிருதங்கம், நாதஸ்வரம், தேவாரம், வயலின், இந்த மாதிரி ஆறு விதமான கோர்சஸ் உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் காலேஜ் சாரி டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முத முதல்ல உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மியூசிக் ஸ்கூலில் நீங்கள் வந்து படிக்கணும்னா மினிமம் வந்து செவன்த் வந்து பாஸ் பண்ணதே போதுமானு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செவன்த் வந்து பாஸ் பண்ணவே இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாரி தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா நாதஸ்வரம், தவில், தேவாரம் இந்தமாரி கோர்சஸ்க்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அதேமாரி டியூஷன் ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து பார்த்தா 120 ரூபா பேர் ஆனமுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணால் போதுமானது. அதேமாரி அட்மிஷன் ஃபீஸ் 2 ரூபா வந்து கேட்டிருக்காங்க. டெபாசிட் ஃபீஸ் ஒரு 30 ரூபா வந்து கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் மொத்தமே 350 ரூபா மட்டும்தான் ஆகும். அந்த 350 ரூபா கட்டினே போதுமானது இந்த மியூசிக் ஸ்கூலில் நீங்கள் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ நேரத்தில் இந்த மியூசிக் ஸ்கூல் நடக்கணும், மண்டே டு ஃப்ரைடே நடக்கும், காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போதான் உங்களுக்கான இது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சாட்டர்டே சண்டே ஹாலிடே கொடுத்துருக்காங்க. அதேமாரி கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாமே உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும். அதுக்கப்புறம் குவார்ட்லி, ஹாஃப் இயர்லி இந்தமாரி இருக்க பாருங்கள், சம்மர் வெக்கேஷன் இதெல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தா லீவ் வந்து விட்டுருவாங்க. அதுக்கடுத்து டோட்டலாக உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும்னா 220 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த மியூசிக் ஸ்கூலில் நீங்கள் வந்து படிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் 10 மாதத்துக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்கும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு மந்த்லி 400 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் கவர்மெண்ட் சார்பாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் எல்லாமே கவர்மெண்ட் சார்பே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பஸ் பாஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தமாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்து கவர்மெண்ட் சார்பே உங்களுக்காக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இந்த கவர்மெண்ட் மியூசிக் ஸ்கூல் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஞ்சிபுரமில் கொடுத்துருக்காங்க, திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், கடலூர். ஸோ அதுக்கடுத்து நிறையா டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 17 டிஸ்ட்ரிக்டில் இந்த மியூசிக் ஸ்கூல் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீங்கள் இந்த மியூசிக் ஸ்கூலுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஜோன் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் வந்து பார்த்தா ஜோன் ஒவ்வொருத்துக்கும் ரீஜன் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்த்தா காஞ்சிபுரம் தான் வந்து ரீஜன் ஆஃபீஸ். அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரீஜன் ஆஃபீஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த மியூசிக் ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா இதுக்கு நீங்கள் டைரெக்டாக தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த மியூசிக் ஸ்கூலுக்கே நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு தான் அட்மிஷன் வந்து போகணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுடைய டிசி இருக்குது பாருங்கள், டிசி ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, பேங்க் புக் கேட்டிருக்காங்க, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் இருந்தால் வந்து போதுமானது. அது மட்டும் இல்லாமல் 350 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான மியூசிக் ஸ்கூலில் நீங்கள் தாராளமாக வந்து சேர்ந்துடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு 100% வந்து கன்ஃபார்மாக இருக்கும். இது நீங்கள் ஒரு சொந்த தொழிலாகவே நீங்கள் வந்து செய்யலாம். இப்போதைக்கு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப டிமாண்டாக தான் இருக்காங்க. நாதஸ்வரம், வயலின் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ரொம்ப
டிமாண்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ்லாம் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்களே சொந்தமாக வந்து பார்த்தா தொழில் எல்லாமே வந்து செய்யலாம். ஸோ கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த மியூசிக் ஸ்கூல் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லாச்சு. அதுக்கடுத்து இந்த டியூரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தம் 3 வருஷம் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் உங்களோட ஓன் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே எழுதிக்கலாம். பட் ஃபைனல் இயர் மட்டும் நீங்கள் அந்த ரீஜன் ஆஃபீஸில் போய்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் தேரி எல்லாமே அவங்க தான் வந்து நடத்துவாங்க ஃபைனல் எக்ஸாம் மட்டும். அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த தொழில் மூலமாக நீங்கள் வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் 4 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் கவர்மெண்ட் ஜாப்ஸும் கண்டிப்பாக வந்து இருக்குது. அதை பற்றின யூனிவர்சிட்டிலும் சரி நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஜாப்பும் உங்களுக்கு அது அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக வந்து சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மியூசிக் ஸ்கூலில் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் இதை இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இன்னும் அட்வான்ஸாக நான் மியூசிக் வந்து படிக்கணும்னா நீங்கள் மியூசிக் ஸ்கூல் போகாதீங்க, காலேஜஸ் எல்லாமே இருக்குது. இதில் நிறையா கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க மியூசிக் காலேஜ் வந்து பார்த்தோம். ஸோ இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, மியூசிக் காலேஜ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் உங்களுக்காக வந்து இருக்குது. இதை பற்றின வீடியோ கண்டிப்பாக நம்ம விரைவில் வந்து போடுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ்க்கெலாம் எப்படி அப்ளை பண்ணி என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் வருது, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா அப்போ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.